தமிழ் களஞ்சியத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இப்ப நம்ம பார்க்க போவது ஏழாம் வகுப்பு பாடம் ஒன்னை பற்றி பார்ப்போம். பாடத்தின் தலைப்பு எங்கள் தமிழ். இது ஒரு செய்யுள். நம்ம பாடலை பார்ப்பதற்கு முன் தமிழ் மொழியின் சிறப்பை பத்தி ஒரு சில வரிகளில் பார்ப்போம். உலக மொழிகளின் தொன்மையானது நம் தமிழ் மொழி. அதாவது என்ன, உலகத்துல உள்ள பல மொழிகள் இருக்கு, அதுல மிக பழமையானது நம்ம தமிழ் மொழி. தொன்மைங்கிறது பழமை, பழமையானது என்னது, நம்ம தமிழ் மொழி. அது மென்மையா இருக்கும், இனிமையா இருக்கும், வளமையா இருக்கும். அதான் அது மென்மை, மென்மையும் இனிமையும் வளமையும் உடையது. வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமானது என்ன, அன்பு அறம். அன்புங்கிறது மற்றவங்க கிட்ட நம்ம அன்பு காட்டுறது, அறங்கிறது நல்ல செயல்களை செய்வது. இத ரெண்டையும் சொல்றது நம்ம தமிழ் மொழிதான். கால சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்று என்றும் இளமையோடு திகழ்வது. நம்மளுக்கு காலம் என்ன, மாறிக்கிட்டே இருக்கும்ல, அது போல நம்ம தமிழ் மொழி என்ன, கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாறிக்கிட்டே இருக்கும். அதனால அந்த மொழி என்ன சொல்றாங்க, இளமையோட என்னைக்குமே இருக்குதுன்னு சொல்றாங்க. அத்தகு தமிழ் மொழியின் சிறப்பை நாமக்கல் கவிஞரின் பாடல் மூலம் அறிவோம். இந்த பாடலை எழுதினது யாருன்னா, நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் அவங்கதான் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. அந்த இன்னும் கூடுதலான தகவல் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி இந்த பாடல் மூலம் நம்ம பார்ப்போம். முதல்ல பாடலை வாசிக்கிறேன், பின்பு பொருள் கூறுகிறேன். அருள் நெறி அறிவே தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பரமே. அன்பும் மரமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழ் எனும் தேன்மொழியாம். இந்த பாடலோட ஆசிரியர் யாருன்னா, நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இப்ப இந்த பாடலோட பொருளை பற்றி பார்ப்போம். அருள் நெறி அறிவே தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். அருள் நெறி, அருள் நெறிங்கிறது கருணை, இரக்கம், நல்ல பண்பு, ஒழுக்கம், இவை எல்லாம் கலந்த அறிவை தான் நம்மளுக்கு தமிழ் மொழி தருது. இதுதான் ஒவ்வொரு தமிழனுடைய குரலாகும் சொல்றாங்க. அப்புறம் பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. அதாவது பொருளுக்காக, அதாவது உனக்கு ஏதாவது வேணும்னு சொல்லி ஒருத்தவங்கள தவறா புகழ்ந்து பேசக்கூடாது. தமிழ் படிச்சவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நீ ஏதாவது சாதிச்சிருக்க, உன்னை அடுத்தவங்க புகழ்ந்து பேசணும், அப்படி யாராவது புகழ்ந்து பேசுறது அவங்கள நீ தப்பா பேசணும் அப்படின்னு சொல்லி தமிழ் படிச்சவங்க பண்ண மாட்டாங்க. பொருளுக்காக யாரையும் புகழ்ந்தும் பேச மாட்டாங்க. உன்னை யாரும் புகழ்ந்து பேசலன்னு சொல்லி அவங்கள யாரும் இகழ்ந்து பேச மாட்டாங்க தமிழ் படிச்சவங்க. அடுத்தது கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. கொல்லா, பிற உயிர்களை கொல்லக்கூடாது. அதே மாதிரி பிற உயிரினங்களை கஷ்டப்படுத்த கூடாது. கொள்கை பொய்யா நெறியாக, அதாவது என்னதுன்னா, உன்னோட கொள்கை எப்படி இருக்கணும், உண்மையா இருக்கணும், அடுத்தவங்க கிட்ட பொய் பேசி சாதிக்கணும்னு சொல்லி என்ன இருக்கக்கூடாது. இதுதான் தமிழ் மொழியோட குறிக்கோள்னு சொல்றாங்க. என்ன குறிக்கோள், அடுத்த உயிர்களை கொல்லக்கூடாது, அடுத்த உயிர்களை கஷ்டப்படுத்த கூடாது, அதே மாதிரி பொய் பேசக்கூடாது. இதுதான் நம்ம தமிழ் மொழியோட குறிக்கோள்னு சொல்றாங்க. எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பரமே. எல்லா மனிதனுக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் அன்போ அறமோ. அன்புங்கிறது மற்ற உயிர்களுக்கு நீ செலுத்துறது அன்பு. அதாவது உன் எதிரியா இருந்தா கூட நீ அன்பு செலுத்திட்ட என்ன ஆயிரும், அவங்களும் உன்கிட்ட திருப்பி அன்பு செலுத்துவாங்க. அறம்ங்கிறது நல்ல செயல், அடுத்தவங்களுக்கு உதவி பண்றது. அப்புறம் அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அன்பும் அறத்தை ஊக்கப்படுத்துறது நம்ம தமிழ் மொழி தான். நீ தமிழ் படிச்சுட்டா ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் அன்பும் அறமும் வந்துடும். அது மட்டும் இல்ல, பயங்கிற எண்ணத்தை தூக்கி போட்டுரும். அச்சம் என்பதை போக்கிவிடும். அச்சம்ங்கிறது பயம், பயங்கிற எண்ணத்தை போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியா, அதாவது நீ வானொலியை நீ கேட்குற, வானொலியில் ஏதாவது நிகழ்ச்சி நீ கேட்குற, கேட்கும்போது உன் மனசு எப்படி இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும்ல, அதுபோல் தமிழ் மொழியை நீ கேட்டால் உன் மனசு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குமா. தேன் இவ்வளோ சுவையாக இருக்குது, அதுபோல் நம்ம தமிழ் மொழி என்றைக்கும் சுவையான மொழின்னு சொல்கிறாங்க. இன்னொரு தடவை பாடலோட பொருளை சொல்லிக்கிறேன். நல்ல ஒழுக்கம், நல்ல பண்பு,
இரக்கம் கருணை இது எல்லாம் கலந்த அறிவை தான் நம்ம தமிழ் மொழி தருது. அதுதான் ஒவ்வொரு தமிழ் மனிதனும் தமிழனுடைய குரல்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க, பொருளுக்காக யாரையும் தமிழ் படிச்சவங்க புகழ்ந்து பேச மாட்டாங்க, நம்மளை யாரும் புகழ்ந்து பேசலன்னு சொல்லி அவங்கள தப்பா பேச மாட்டாங்க தமிழ் படிச்சவங்க. கொல்லா விரதம் குறியாக, அடுத்தவங்க உயிர்களை என்ன பண்ணக்கூடாது, கொல்லக்கூடாது, அடுத்த உயிர்களை அவங்கள கஷ்டப்படுத்த கூடாது, பொய் பேசக்கூடாது, இதுதான் நம்ம தமிழ் மொழியோட குறிக்கோள். அப்புறம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டியது அன்பும் அறம், இது ரெண்டுமே இருந்தா அவன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதை நமக்கு தர்றது நம்ம தமிழ் மொழி தான். தமிழ் மொழி அது மட்டும் இல்ல, பயத்தையும் போக்குது. வானொலிய கேட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அது போல நம்ம தமிழ் மொழியை கேட்டா நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும்னு சொல்றாங்க. தேன் எவ்வளவு சுவையானதோ அது போல நம்ம தமிழ் மொழியும் சுவையானதுன்னு சொல்றாங்க. இது எல்லா கருத்தையும் சொன்னது யாரு, நாமக்கல் வே கவிஞர் ராமலிங்கனார் தான் இந்த கருத்தை சொல்றாங்க. இன்னொரு தடவை பாடலை வாசிக்கிற பாப்போம். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பரமே. அன்பும் மரமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதே போக்கிவிடும். இன்பும் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். இந்த பாடலோட ஆசிரியர் யாரு, நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். இப்ப நம்ம பாடநூல்லோட பொருளை பத்தி பார்ப்போம். நம் தமிழ் மொழியாம், அதாவது நம்ம தமிழ் மொழிங்கிறது நம்ம தாய்மொழி, ரெண்டுமே ஒண்ணுதான். நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி அருள்நெறிகள் நிரம்பிய அறிவே தருகிறது. அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது. தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார், தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார். கொல்லாமை குறிக்கோளாகவும் பொய்யாமை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும். நம் தமிழ் மொழி அனைவரிடத்தும் அன்பும் அறத்தையும் தூண்டும், அத்த அச்சத்தை போக்கி இன்பம் தரும். எங்கள் தமிழ் மொழி தேன் போன்ற மொழியாகும். புரியுதா நம்ம பாடநூல்ல பொருள்? இப்ப ஆசிரியர் குறிப்பை பத்தி பார்ப்போம். இப்பாடலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் என்றும் அழைப்பர். இப்பாடலோட ஆசிரியர் யாரு, நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இருக்காங்கல்ல, அவங்கள எப்படி சுருக்கமா சொல்லுவாங்களா, நாமக்கல் கவிஞர் சொல்லுவாங்களாம். இவர் தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முக தன்மை கொண்டவர். இவங்க பல துறையில சாதிச்சவங்கன்னு சொல்றாங்க. காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார். இவங்க காந்தியடிகளோட கொள்கை, அதாவது உனக்கு யாராவது குடிச்சு போச்சுன்னா அவங்க செயலை நீ என்ன பண்ணுவா, இவங்கள மாதிரியே நம்மளும் செய்யணும்னு சொல்லி உனக்கு என்ன வரும்ல, அது போலதான் இவங்க என்ன சொல்றாங்க, காந்தியடிகள் இருக்காங்கல்ல, நம்ம விடுதலை போராட்டத்துக்கு பாடுபட்ட தலைவர்களில் ஒருத்தவங்க காந்தியடிகள் இருக்காங்கல்ல, அவங்களோட கொள்கையால இவங்க ஈர்க்கப்பட்டு அவங்க கொள்கையெல்லாம் இவங்களுக்கு பிடிச்சு போய் அவங்கள வழியே நீங்க பின்பற்றதுனால இவங்க காந்திய கவிஞர் எனவும் அழைக்கப்படுகிறார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். மலைக்கள்ளன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கோலி உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். இவர் எழுதிய நூல்கள் தான் மலைக்கள்ளன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கோலின்னு சொல்லி பல்வேறு நூல்களை இவங்க எழுதியிருக்காங்க. நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் நூலிலிருந்து இப்பாடல் எடுத்து தரப்பட்டுள்ளது. நாமக்கல் கவிஞர் பாடல்னு சொல்லி ஒரு நூல் இருக்கு, அந்த நூல்ல இருந்தா இந்த பாடல் எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் எங்கள் தமிழ் பிடிச்சு போயிருக்கா? அடுத்த காணொலியில் அடுத்த பாடத்தை பற்றி பார்ப்போம். நன்றி.